இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான பீட்ரூட் சாதம் எப்படி செய்யலான் பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் சாதம் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூட்டபிளான ரெசிபியாக இருக்கும், குழந்தைகளுக்கு சத்தும் கூட. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். மூணு வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பீட்ரூட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்வீட் டேஸ்ட் தான் கொடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனாதான் சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் காரம். ஸோ நீங்கள் மூணு ரெட் சில்லி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் சில்லி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், காரம் கரெக்டான லெவலில் இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். எப்போவுமே குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கட் பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போது அவங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டலாம். பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எப்பவுமே நம்ம காய் பொரியல் பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி காய் வந்து குக் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ரொம்ப ட்ரையாக இருக்குங்காட்டி நான் கொஞ்சமாக லேசாக தண்ணி தொளைச்சி விட்டுக்க போகிறேன். தண்ணி தொடச்சி விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். அடி பிடிக்குதான் மட்டும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வடித்து வச்சுருக்க சாப்பாடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு எப்போவுமே உதிரி உதிரியாக பழப்பழம்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெரைட்டி வைஸ் செய்யும் போது எப்போவுமே சாப்பாடு வந்து குழஞ்சிடக்கூடாது. இப்போ சாப்பாடு எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம காய் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்திருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சாப்பாடை வந்து நீங்கள் பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப சிம்பிள், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.